குருநாதரின் பெருமையை கேள்விப்பட்டு எங்கிருந்தெல்லாமோ பக்தர்கள் அவரை தரிசிக்க வந்தனர். ஸ்ரீ ஆஞ்சநேயர், நரசிம்மர், காளி ஆகிய மூன்று துடிப்பான தெய்வங்களை உபாசிப்பார். அவர் பூஜித்து தரும் குங்குமம் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் அருமருந்தாக விளங்கியது. குருநாதர் நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணற்றவை. சாமானிய மனிதர் முதல் மாபெரும் செல்வந்தர் வரை குருநாதரை அண்டி அனுகிரகம் பெற்றோர் ஏராளம். தன் பக்தரின் மகனுக்கு உதவும் பொருட்டு சித்தக்கலை மூலம் அவரின் உயிரை காப்பாற்றியது. ஒரு கடும் கோடை தினத்தின் மதிய வேளையில் தன்னோடு அமர்ந்திருந்த சிறுவனின் அசௌகரியத்தை போக்க மெல்லிய தென்றலை வீட்டுக்குள் வரவழைத்தது. ஒரு பெண் பக்தையின் வேண்டுகோளை ஏற்று சில மணித்துளிகளில் மழை பொழியச் செய்தது என்று தன்னிடம் சரணாகதி அடைந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தைப் போல பல அற்புதங்களை நிகழ்த்தினார் குருநாதர். அற்புதங்கள் மட்டுமல்ல, தன்னையே நம்பி வந்தவர்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் மட்டுமே காண்பித்து, தாயைப் போல அரவணைத்து, தந்தையைப் போல பாதுகாத்து, நண்பனைப் போல தோள் கொடுத்து, வாழ்க்கை என்றால் என்ன, தெய்வீகத்தை எப்படி தேடுவது, நமக்கான கடமைகளை எப்படி நிறைவேற்றுவது என்பதை தன் கருணையாலும் யதார்த்தமான வார்த்தைகளாலும் வெளிப்படுத்தினார். ஞானச்சரம், தத்துவங்கள் 1008, தத்துவ முத்துக்கள், தத்துவ பாடல்கள், ஞான கேள்விகள் 1008, கீத சங்கமம் என்று பல நூல்களை குருநாதர் எழுதியுள்ளார். அதிலும் கீத சங்கமம் எனும் நூல் கர்நாடக சங்கீத துறையினரால் மிகவும் போற்றப்படும் ஒரு நூல். இன்றைக்கும் கூட பல கலைஞர்கள் கீத சங்கமம் நூலில் இருந்து பாடல்கள் பாடுவதுண்டு. நாமக்கல்லில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சேந்தமங்கலத்தில் அமைந்திருக்கும் தன் பரமகுருவான ஸ்ரீ சுயம்பிரகாச சுவாமிகளின் அதிஷ்டானத்திற்கு அவ்வப்போது தன் பக்தர்களோடு சென்று வருவார். அச்சமயங்களிலெல்லாம் இந்த அதிஷ்டானம் ஒரு நாள் மிகவும் ஐஸ்வர்யத்தோடு விளங்கும் என்றும், இங்கு நித்திய பூஜைகள் எப்போதும் தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்று கூறுவார். அவரின் வாக்குப்படியே ஸ்ரீ சுயம்பிரகாச சுவாமிகளின் அதிஷ்டானத்தில் இன்றும் நித்திய பூஜைகள் சிறப்பாக நடைபெறுவதுடன், சாமிகளின் பெருமையை கேள்விப்பட்டு பல பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து அதிஷ்டானத்தை தரிசித்து செல்கின்றனர். இந்த கட்டத்தில் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் முடித்து இனி ஆன்மீகத்தின் அடுத்தபடி ஏறலாம் என்று குருநாதர் நினைத்திருக்கையில், திடீரென அவரின் அன்னைக்கு உடல் நலம் கெட்டு படுத்த படுக்கையானார். அதுவே இறைவன் சித்தம் என கருதிய குருநாதர், அன்னையும் ஒரு தெய்வமே, அவருக்கு பணிவிடைகள் செய்வது பூஜை செய்வதற்கு சமம் என்று கூறி, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் தன் தாயை ஒரு குழந்தை போல வைத்து கவனித்து வந்தார். இந்த சமயத்தில் தன் பூத உடலுக்கான திருசமாதி கோவில் எங்கு அமைய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து 1987 அந்த குறிப்பிட்ட இடத்தில் தன் ஆசிரமத்தை நிறுவினார். அதுவே சென்னை நீலாங்கரையில் இருக்கும் யோகாலய ஆசிரமம். ஆசிரமத்தில் யோக தியானங்கள் சொல்லிக் கொடுத்து வாரந்தோறும் சத்சங்கங்களை நிகழ்த்துவார். எங்கிருந்தெல்லாமோ குருவை பற்றி கேள்விப்பட்டு ஆசிரமம் வந்த பலர் சுவாமிகளின் யோக வகுப்புகளில் கலந்து கொண்டு சத்சங்கங்களை அனுபவித்தனர். தன் நண்பர்களை எப்போதும் தன் குழந்தையைப் போல கண்ணா கண்ணா என்று அழைக்கும் தாயுள்ளம் கொண்ட ஒரு ஞானியாக வாழ்ந்தார் குருநாதர். இச்சமயத்தில் 1992 ஜூலையில் திடீரென தாயாரின் உடல்நிலை கவலைக்கிடமாகி 2 நாளில் தாயார் இறைவனடி சேர்ந்தார். அன்னை மறைந்த சில நாட்களிலேயே இந்த பூமியில் தன் பூத உடலுக்கான பணிகளை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்த குருநாதர் அவரது மகா சமாதிக்கான நாளை குறித்துவிட்டு அதை சூட்சுமமாக சிலரிடம் தெரிவித்தார். ஆனால் அதன் பொருள் அவர் சமாதியடைந்த பிறகுதான் பலருக்கும் புரிந்தது. அவரின் வாக்குப்படி 1992 செப்டம்பர் 15 ஒரு சங்கடகர சதுர்த்தி தினத்தில் தன் ஸ்தூல சரீரத்தை துறந்து சென்னை நீலாங்கரை ஆசிரமத்தில் மகா சமாதியடைந்தார். இன்றைக்கும் சென்னை நீலாங்கரையில் கதிரவன் சாலையில் அமைந்துள்ள யோகாலய ஆசிரமத்தில் தினசரி பூஜைகள் நடைபெறுவதுடன், குருநாதர் பூஜித்து வந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்திற்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஜெயந்தி விழாவும் ஆராதனையும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. சென்னை தவிர 2006 குருநாதரின் ஆசியுடன் தஞ்சாவூர் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் இருக்கும் சுந்தர பெருமாள் கோவில் என்ற ஊரில் குரு சுராஜானந்தரின் ஞான பீடமும் அமைந்துள்ளது. உண்மையிலேயே அவர் மேல் அன்பு கொண்டு வந்தவர்கள்.
இவரை பரிசோதிக்க எண்ணியவர்கள், எந்த நம்பிக்கையும் இல்லாது வந்து அன்பரானவர்கள். இப்படி எல்லா வகையினரும் அவர் இருக்கும் இடம் தேடி வந்தார்கள். நோயால் அவதிப்பட்டு அவரின் ஸ்பரிச தீண்டுதலில் குணமடைய பெற்றோர் எத்தனை. மருத்துவர்களால் கைவிடப்பட்டு சாவின் விளிம்பில் போராடி கொண்டிருக்கும் நிலையில் அவரின் அருளால் மீட்கப்பட்டவர்கள் எத்தனை. எண்ணற்ற பிரச்சனைகளால் உள்ளம் நொந்து துவண்டு அவரின் வார்த்தைகளால் மீண்டும் தெம்பு பெற்றவர்கள் எத்தனை. இப்படி ஒன்றா இரண்டா சொல்வதற்கு குருநாதரை சரணடைந்து வாழ்வில் உயர்ந்தோர் ஏராளம். பூத உடலை விட்டு மறைந்தாலும் இன்றைக்கும் சூட்சம சரீரத்தோடு பல அற்புதங்களை புரிந்து வருகிறார் என்பதை ஆசிரமத்திற்கு வரும் புது புது பக்தர்களை வைத்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு சில நிமிடங்களில் சொல்லிவிடக்கூடியதல்ல இந்த மகானின் வாழ்க்கை காவியம். பாரபட்சம் இல்லாது அனைவருக்கும் அருள்மழை பொழிந்த குரு சுராஜானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை விரிவான அத்தியாயங்களாக சொல்லவிருக்கிறோம். இந்த முயற்சியை குருநாதரின் திருவடியில் சமர்ப்பித்துள்ளோம். குருவின் அருளால் அது கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். நன்றி.